வணக்கம். உட்பேக்கருக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது, பிளேடை எந்த பொசிஷனில் தீட்டலாம், எந்த மாதிரி தீட்டணும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ சாம்பிளுக்கு ஒரு பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதான் நம்ம பிளேடு தீட்டுற கல். இந்த கல்லை வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும், கொஞ்சம் நல்லா டேப்பர் ஆக்கிறது மாதிரி, இது ஷார்ப்பாக வர மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கணும். இந்த வி ஷேப் வரணும். அதில் பண்ணிவிட்டு இதான் தீட்டுறவான முறை. மூணு வகையாக இருக்குது, இதில் எது சரி அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ முத இந்த இதுக்கு வரும். இது வந்து பிளேடை நேராக வச்சு நேராக அழுத்துறது. நேராக அழுத்தினோம்னா, நேராக வச்சு அழுத்தினா ஸ்ட்ரைட்டாக வராது, காடி வந்து அகல அகலமாக விழும் பல். அதுக்கடுத்தது கீழேயும் அதே மாதிரி தான், கிராஸாக ரொம்ப கிராஸாக வச்சோம்னா பல் இப்படி கிராஸாக வரும், சக்கை இதில் மாட்டோம், ஒழுங்காக தீட்டாது, காடி அகல அகலமாக வரும். சரியான இது என்னென்னா, இது நேராக இருக்கணும், பல்லோட விளிம்பு நேராக இருக்கணும். நேராக இருந்து அந்த எட்ஜு முனை இருக்கு இல்லையா, முனை எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கோ அவ்வளோ நல்லது. சக்கை சேராத மாதிரி இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும். எல் 7-7 வர மாதிரி இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக. ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா சரியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.